விழித்திரி சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். விழித்திரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. நம்ம எல்லோருக்குமே நம்மளோட சின்ன வயசு நினச்சாலே சந்தோஷம் வந்துடும். நான் பிறந்து வளர்ந்த சிவகாசியை பற்றி தாங்க நான் பேச போகிறேன். எனக்கு மட்டும் இல்லைங்க சந்தோஷம், உலக மக்கள் எல்லோருக்கும் தாங்க. சிவகாசின்னு சொன்ன உடனே கலர் கலராக இருக்கிற மத்தாப்பும் விசேஷத்தில் களை கட்டுற பட்டாசும் தீப்பெட்டியும் ஞாபகத்துக்கு வரும். 1922 தீப்பெட்டி தொழில் தொடங்கினாங்க. 1400 கம்பெனிகள் இருக்குது. இந்த தொழிலை நம்பி 800,000 குடும்பங்கள் இருக்காங்க. இந்தியாவில் தயாராகும் பொருட்கள் 70% பொருட்கள் இங்கேருந்து தாங்க போகுது. சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுக்கும் காரணம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். சிவகாசி மக்களோட கடின உழைப்பை பார்த்து அவர் வைத்த பேர் தாங்க. உண்மைதாங்க, எங்கள் மக்கள் நல்ல உழைப்பாளிகள். இந்த ஊருக்கு யார் வந்தாலும் பிழைச்சிக்கலாம். ஆமாங்க, உழைக்கணுங்கிற மனசும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அன்றாட வேலையை பார்த்து வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சரியான ஊர். உண்மையிலேயே சிவகாசின்னு பேர் வர காரணங்க எங்கள் ஊரில் இருக்கிற சிவன்கோயில் தாங்க. காசியிலிருந்து வந்த சிவன் என்பதால் சிவகாசின்னு பேர் வந்துச்சுங்க. ஃபயர்வொர்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பங்குனி பொங்கல், சித்திர பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பட்டி மிட்டாய், சீனி மிட்டாய், சேவும் நல்ல தீம்பண்டங்க. சிறுதொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பட்டாசு, தீப்பெட்டி, பிரிண்டிங், பேக்கிங் நடக்குதுங்க. சிறுதொழில் அதிகம் இருந்தாலும் படிப்புக்கு எந்த குறையும் இல்லைங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள், இன்ஜினியரிங் காலேஜி, உமன்ஸ் காலேஜி, ஐடிஐ, பாலிடெக்னிக் இருக்குதுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கும் இங்கே இருக்கிற தொழில் அதிகாரிகள் நல்ல உதவி செய்வாங்க. மேலும் இங்கு பத்ரகாளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், சர்ச்சு, பள்ளிவாசல் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பட்டாசு தொழில் செய்கிற எங்கள் ஊருக்காக ஊருக்காரங்க இழந்த இழப்புகளும் கஷ்டங்களும் நாங்கள் செதஞ்சாலும் பரவாயில்லை, உலக மக்கள் மத்தாப்பு போல் சிரிக்கணுங்கிறதாங்க எங்கள் வாழ்க்கையை பணையை வச்சு செய்த தொழில் தாங்க இது. அதை புரிஞ்சுக்கிட்டு சீன பட்டாசுகளை விளக்கி நம்ம ஊர் பட்டாசுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னும் பட்டாசு தொழிலாளர்களை பற்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.